வில்லம்பு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் வாசிப்பது பனிவேல் பாலாஜி. வேளாமூர் மற்றும் காட்டுக்கரணை ஊராட்சியில் கொரோனா நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மண்டலம் அச்சிறுப்பாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட வேளாமூர் மற்றும் காட்டுக்கரணை ஊராட்சியில் வசிக்கும் நலிவடைந்த குடும்பத்தினர்கள், இருளர் இன மக்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் உட்பட சுமார் 120 குடும்பத்தினர்களுக்கு அபயா பவுண்டேஷன் மற்றும் வேளாமூர் ரூரல் ஸ்டார் டிரஸ்ட் தொண்டு நிறுவனம் இணைந்து அரிசி மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு பைகளை அச்சிறுப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரகாஷ் பாபு மற்றும் மேல்மருவத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் ஜின்னா பாஷா ஆகியோர் முன்னிலையில் வழங்கினர். கொரோனா தடுப்பு ஊரடங்கு உத்தரவில் மத்திய மாநில அரசுகள் பலகட்ட தளர்வுகளை ஏற்படுத்தினாலும் பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த பகுதி மக்களின் நலன் கருதி நிவாரணப் பொருட்களை வழங்கும் ஏற்பாடுகளை வேளாமூர் ரூரல் ஸ்டார் டிரஸ்ட் தொண்டு நிறுவனத்தின் இயக்குநர் டொமினிக் சிறப்பாக செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் அச்சிறுப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலக ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் ரம்யா, வேளாமூர் ஊராட்சி செயலர் பாலகிருஷ்ணன், யுஎஸ்எஃப் தொண்டு நிறுவனத்தின் இயக்குனர் அன்பழகன், ராமாபுரம் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க செயலாளர் ரமேஷ், தன்னார்வலர்கள் தனிகைக்குமார், ஏகப்பன், அசோக் ராஜ், வினோத், ரவிக்குமார், தாஸ், சேதுபதி, புனிதவேல், ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுக்கண்ண கிராமம் இருளர் குடியிருப்பிலிருந்து அபியா என்ற நிறுவனத்தில் வந்து 20 பொருட்கள் கொடுக்குறாங்க. ஊரடக்கம் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாமே எடுத்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப மிகவும் நன்றி. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.